அண்ணே பெரிய ஜாக்கிரதை சீ துணியடுறா என்னடா எனக்கு என்னவோ தெரியலண்ணே வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்கண்ணே அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற அப்படியே இருக்கிறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது தென்மொழி சாப்பிட்டு பார்க்கியா அம்மாவாசை சாப்பிட்டியா ஏன் சட்டை போடல ஓ நாளை குளத்துக்கு வா ஏய் உள்ள போ போ இங்க எல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும் ஏ தென்ன அந்த கருங்குரங்கு ரத்த தேடு எதுக்கு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா தென்ன எடுறாத வாங்கிட்டு விஷமா விஷமா என்ன இதுக்குதான் பாட்டில் பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் படு என்ன அவனை மடியில வச்சுக்க வாங்கிட்டுடா கடிச்சுக்க அமுதானா அஞ்சு குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு பரவாயில்ல அதையும் கொடுங்க என்ன சின்ன பண்ண நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா எரும மாட்டு எல்லாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க வந்து பார்த்து பேசு ஏதோ சொத்து பத்திரிக்கை சும்மா விடுறேன் அது போட்டு சின்ன பண்ண நீங்க என்ன விஷயமா வந்தீங்க ஒண்ணுமில்ல வல்லார லேகியம் தரீங்களே அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லாத லேகியமா வாங்கிட்டு போங்க சேர்த்து கோலம் போட்டு காட்டுறா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி வைத்தியோட குழந்தையடா பார்த்து நடந்துக்க மருந்த கிருந்த மாத்தி குடுத்துற போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணா என்ன யாரையுமே காணா விளம்பரத்துக்கு நேரமாச்சு செந்தில் சீக்கிரம் வாங்க விளம்பரத்துக்கு போனா அட சீக்கிரம் வாங்கண்ணே இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே அவர் மாதிரி கூப்பிட்ட வேண்டியதான் ஏய் அறிவு கட்டவனே பிறக்கத்தலையா பறங்கித்தலையா சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போறோம்டா என்ன அடிச்சு விட்டீங்க பின் என்ன உனக்கு கொஞ்சம் வாங்களா ஆசையா அன்பா தம்பி முதலே கூப்பிடுச்சல்ல அப்ப நீ போயிருக்கலாம்ல கட்டித்தலையா சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா வேடிக்கா மாட்டியா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது எட்டி ஒதுக்கிறது இப்படி தான் எட்டி ஒதுக்கிறேன் தம்பி இப்போ சொல்லி வைப்பா குடிப்பா சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்கார்றா ஆ போங்கண்ணா பின்னாடியே இவ்வளவு அழகா கலை யாரது எவரு சாமி நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க நீ யாருமா வலோ மன மாமா காரு அத்தகாரு வாலியன் கார் ஆறு நேனே வச்சானு நானு நெல்லூர் எல்லம்மா எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா யாவட்டே வீரு நீ தேட்டர் ஓனர் காரா ஏறக்குறைய அப்படித்தான் நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல அழகா யோர்மா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவனை மட்டும் நம்பவே நம்பாத அவன் ஒரு தேஞ்ச கார்பன்னு
நான் தேஞ்ச கார்பனா ஏமட்டி அது நான் கர்த்தங்காலே லேது கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாயது இப்ப இத பத்தியா இதா ரெண்டு கம்பி இதா ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பலிக்கினதே அது ஏலா கண்டியே இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்ன தொடுவேன் எப்படி இருக்கு பாரு நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும் இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும் வேலைய பாரு ஆபரேட்டர் சாரு அது வரதான் கும்பிடுங்க நமஸ்காரம் அது என்ன மண்டு தெலுங்குனே சரி மண்டு என்ன பண்ற புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பினாயில எங்க ஊத்துறது பவுடர் எங்க போடுறது ஏண்டா அதே தொழில் செஞ்சிட்டு தெரியாதா பினாயில எங்க ஊத்துறது பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு எச்சு துப்புனிய அதை மூஞ்சி கொஞ்சம் துப்பு அப்ப சிகப்பா வரணும்னு பாப்போம் ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த இல்லனே பவுடர் எந்த கையால போடணும்னு கேட்டுச்சு அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானு சும்மா இங்க பாரு அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா ஒன்ன நார அடிச்சிருவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதரம் தெரியாதே அதான் உன் தராதரம் தெரியுது கூட தூக்குறது இருந்து ஒழுங்கா நடந்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் ஓ டேய் இங்க வா என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேஷ் நாய் டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன உங்களை தான் உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பினு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க போடா தேங்காய் மட்ட தலையா போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான் பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான் நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிய பூ கிள்ளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்பா உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஹலோ அஜய் குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங் ஓ குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம் உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஐ எம் வெரி ஹாப்பி அது எங்க ஃபேமிலி பிளட் சார் குட் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலகாரன் தப்பி ஓடிட்டான் நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவரு இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்களில் இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது புடிச்சு ஐவிட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துளக்குறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன் ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம் குட் மார்னிங் சார்
இல்ல உங்க ஐஜி உன்ன பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு அப்படி எல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு ஓ என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட வரட்டினாரு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஐ அம் டிடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தானா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்கிருந்து போற எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன் அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி உன்ன பிரெயின் சொல்லிருக்காரு நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் மணிகர் என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு விதி இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன 2 ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடே செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு ஏ தின்ன அந்த கபால பயங்கர லேகத்துல ஒரு உருண்டை இவருக்கு குடு அத நாக்கப்படாம சாப்பிடுங்க போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில குத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிரியா உனக்கு என்ன காலில் அரிக்குதுங்க 4 ஆள வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு போயா உனக்கு என்ன உட்கார்ந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார நின்னுகிட்டே இரு போயா உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போற போக்க பார்த்தா யமங்கட்ட பாத கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்ல பாத வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா மொதோ வலை உங்களுக்கு தான் என்ன மாவச யார் கஞ்சி கொண்டு வர எங்க அக்காவுக்கு தான் எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிக்கிற கூத்த ஐயோ எங்க அக்கா செத்தா இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்தளவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம் இல்ல ஆமா அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு பாரு அந்த போகுது எங்கயா காரா நல்ல போகுது காரையா அது பாரு பாரு மேல போகுது மேல போகுது எங்கயா காரா கல்ல கொடுக்கணும் வாய திறக்காத கொன்னுருவேன் என்ன அலைய வைக்காத தெரியாதரமா கருங்குரங்கத்தை கொடுத்துட்டேன் மாத்து மருந்து கொடுத்து உன்ன மனசு நாக்குறேன் தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க வரியா வா பதினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு சார் வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீதான் எதிரில வர ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிளை போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரீட்சை சார் இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேட்கணும் ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா நீ அறிவு அறிவு நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க
அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும். ஆனா ஓட்ட தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இன்னும் 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு சாலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார். அங்க உட்காந்தா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்தீங்களா? இப்ப படல கால வைங்க சார். இந்த கால மேல வச்சிடணும். வச்சிருங்களா? வை வை. இமைய வண்டி நவர மாட்டேங்குது சத்தம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்ப வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வரும் போல. ஏண்டா செய்யற? ஏன் செய்யற? அறிவு இல்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது ஒண்ணு இல்ல சார். சார் வாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும். வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கண்டா, நடக்கண்டா. அப்படிதான் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். துணிக்களை இங்க பொறுக்கிறேன். 2 கோடி. எஸ் பாஸ். அனுப்பிச்சல்லியா? அனுப்பிச்சாச்சு பாஸ். அதோட பிரான்சுக்கு 4 கோடியும், இத்தாலிக்கு 10 கோடி அனுப்பணும். அனுப்பிச்சதா சொன்னியே? இனிமே தான் அனுப்பணும். தாய்லாந்துக்குள்ள 20 கோடி அனுப்பணும். எத்தியோப்பியாவுக்கு 40 கோடி அனுப்பணும் பாஸ். விசைக்கு வந்திருக்குல்ல? எஸ். இமிடியா? பாவீங்களா, கோடி கோடியா கடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? என்ன மேன்? ஒரு பெரிய கேஸ் சார். வெளிநாட்டுக்கு கோடி கோடியா கடத்துறாங்க சார். எல்லா இந்த பிரவுன் சுகர் பசங்க போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கெடுக்கிறானுங்க. கமான் பரமே. இந்தியா மேன் சார். கோடி இங்கதான் கோடி கோடியா பிசினஸா? பிரவுன் சுகர், கோல்டு, கரன்சி. ஓபன் த டோர். ஒழுங்கா கதந்துருங்க, இல்லன்னா சூட் பண்ணிடுவாரு. என்ன சார்? எந்த ஊருக்கு எத்தனை கோடி அனுப்புறீங்க? வீடிங்க. வீடியா? ஃபேக்டரியில இருந்து குடோனுக்கு கொண்டு வந்து ஏற்றுமதி செய்யறோம். சிங்கப்பூருக்கு எத்தனை கோடி, மலேசியாவுக்கு எத்தனை கோடி? அப்ப கோடி கோடின்னு பேசிட்டு வீடிய கோடி கோடியா தாங்க ஏற்றுமதி செய்வோம் சார். நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க. அது சார் மேட்டர் வந்து என்னன்னா சார், நீங்க பேசாதீங்க பிளீஸ். நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. நான் 1 வாரத்துக்கு திறந்து விடாதீங்க. வெளியே வரும்போது எலும்பு கூடாத்தா வரணும். கமான் ஃபாலோ. ஒரு நல்ல கேஸா பிடிச்சி பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ். அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு கழுத்த விட்டு அண்ணன் காலு. அது அப்புறம் விட்டாதா ஐயா, மேல இருந்து கீழே வரணும். அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ உயிர் போகுதே. ஐயோ கிழமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்ட பகல்ல கை கால விட்டுறதா? ஐயோ உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கிறோம் சார். சார் ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு மர்டர். எஸ் சார். கம் ஆன் ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன் ஃபாலோ. இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்?
அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயித்து வலி, வயித்து வலி. அவனை புரியல. என்னது டெய்லர் சார்? கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர் எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார், கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வேடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேசா பிடிச்சாரு. பெரிய கேசா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ, அவங்க குடிக்கிற பொட்டு வண்டி. என்ன அந்த பல் பொடி எடு. இது பல் பொடி, மாசம் ஒரு தரம் விளக்கு. 1 ரூபாய் கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து அணு. உனக்கு பண்ணது குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவும் எனக்கு இருக்கு, இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல் வேறு 1-2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திர 1.75 படி, இந்த 3 கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்ற. சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. ஏய் தென்ன, இவங்க 2 ரூபாய் வாங்கிச்சு. அடுத்து வைத்தியரையா, நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்டு? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா, இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். போடா. அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லீங்க. உடம்புல 4 எலும்புதான் இருக்குது, பாத்து போ. நாய் கண்டா விடாது. போகையா? போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேரு, குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான், குடிக்க தண்ணி கேட்டா கொடத்தோட வந்திருக்கிற? இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது, ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்தி எடுத்துறாங்க. சீக்கிரம் வந்துரு, மச்சல அரைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த பாரியா பச்சையில பருத்தி கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எழுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிள்ள பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ள எங்க இருக்கான்? நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அவளுக்குதான் பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா. நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்று புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் அவளையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னையை